ஆக்சுவலாக சாங் பண்ணுறப்போ இப்படி தான் ஒரு ஒரு சாங்கை ஒர்க் அவுட் பண்ணுவோம். சாங்கோட டியூரேஷன் அந்த என்ன சீனுன்றதை எழுதி வச்சு. சாங் தான் எழுதுவார் எங்களுக்கு. இவர் தமிழ் நல்லாவே எழுதுவார். இவர் வந்து இவர் வந்து பாட்டு ப்ளே பண்ணி இந்த டியூரேஷன் அந்த டியூரேஷன் காட்டுவார். பேசுறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பயங்கரமான வரச்சே அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. பார்க்குறீங்களா எப்படி இருக்குது இந்த பிளேஸ்? செம்மையாக இருக்குது, ஆசம் பிளேஸாக இருக்குது. நான் பிளான் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு ஹைட்னா போயிருக்கும் போயிட்டு இருக்குன்னா. எங்கள் பேர் வந்து ஐயர் மலை. கொஞ்சம் இடத்த சுற்றி பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இது எங்கே வந்துருக்கோன்னா ஸ்பாட் எப்படி இருக்குது? ஸ்பாட் நல்லா லெவல் லொக்கேஷனாக இருக்குது. ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணலான்னு வந்தோம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் சொன்னால் அது ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸாக இருக்கும், அதனால் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது ஸ்பாட். ஆனால் நாங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே ஒரு சின்ன ப்ளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாக் போடுறதுக்காக இந்த பிளேஸில் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் கீழே கட்டினா நல்லாயிருக்கும். எனக்கு ஹைட்னா பயம், ஆனாலும் ஒரு சப்போர்ட்டோடு உட்காந்துருக்கு. கேமரா கையில் பிடிக்கிட்டு பயமாக இருக்குது. ஸ்வாக் போட்டு இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறோம். கேமரா வந்து பிரைட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து புதுசாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். சாங் யாருன்னா எடுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்தடுத்த சாங் பயங்கரமாக பண்ணலான்னு இருக்கோம். எல்லாம் கம்மி பட்ஜெட் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். முடியலப்பா, கஷ்டமாக எவ்வளோ முடியாச்சு முடியலன்ற.